மாப்பிள வணக்கம்ரா. ஏடா உட்கார்ல, இவன் வந்து வீடியோ வந்து நல்லா நல்லா நடிக்கிறியா, அதுக்கு விஓஎஸ்சி கொடுக்க மாட்டேற. அது சரி, நாங்க விக்கிறோம், அதையாவது வாங்கி சாப்பிடறீல, அது எங்களுக்கு லாபம் தானே. ஜம்முன்னு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிலையெல்லாம் ஒரிஜினல் ஹைட்டு தான் வச்சுருப்பாங்க. எக்ஸ்ட்ரா 2% கொஞ்சம் பெருசாக செஞ்சுருப்பாங்க, ஏன்னா வேக்ஸுங்கனால மெல்ட் ஆகும். இதுலேயே அர்னால்ட் இந்த ஹைட்டில் இருக்காருன்னு நினைக்கும் தான் நம்ம ஹைட்டெல்லாம் பார்க்கும்போது லேசாக மனசு வலிக்கும். சத்தியமாக சொல்கிறேன், இதெல்லாம் வேக்ஸ் ஸ்டாச்சுன்னு சொன்னால் எவனுமே நம்ப மாட்டான், அந்தளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்குது இந்த ஸ்டாச்சு. நாங்கள் இங்கே டீ பார்ட்டிக்கு வந்திருக்கோம். ஸோ எஸ் டார்லிங், இவங்க ஜேம்ஸ் பாண்ட்ல வரக்கிறீங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஜேம்ஸ் பாண்ட்ல வர பாட்டி தான் இவங்க. பாட்டி அந்த ஜேம்ஸ் பாண்ட் நான் தான் சொல்லிடுறேன். இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த டிங்கரபிள் ஸ்டாச்சு தான் இங்கே இருக்கிறதுலே ரொம்ப குட்டியான ஸ்டாச்சு. ஸோ இதுதான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் ஸ்டாச்சு என்ன. ஸோ இவர் தான் எங்களோட குலதெய்வம், இந்த ஸ்ரெக்கு பார்த்துக்கோங்க, ஸ்ரெக்காய நமக. ஸோ இங்கே இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் ஸ்பீல்பர்க். அவதார் படம் இவன் தான் எடுத்தது. அவதார் எடுத்தது ஜேம்ஸ் கேமரன். அப்புறம் இங்கே
இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெஞ்ச் ப்ரெஸ் இது வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறது வச்சுருக்காங்க. இதில் இங்கே முடிஞ்சால் பெஞ்ச் ப்ரெஸ்ஸும் பண்ணலாம். இது வந்து பார்ப்போம். ஸோ இங்கே இருக்க மிஷின் பார்த்தீங்கன்னா பாக்ஸஸ் எல்லாம் வெயிட் பார்க்குற அஃபிஷியல் மிஷின். ஸோ இந்த மிஷினில் தான் நான் முகமது அலியாக இருக்கட்டும், மைக் பைஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் மேட்ச்சுக்கு முன்னாடியே அவங்க என்ன வெயிட் கிளாஸில் சண்டை போடுறாங்களோ அதுக்கு இதில் தான் வெயிட்லாம் செக் பண்ண போவாங்க. ஸோ நம்மளுக்கு வெயிட் செக் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹெவி வெயிட் ரேஞ்சில் தான் இருக்கும். முகமது அலி கரீர் வெயிட் ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ வீட்டில் நம்ம வெயிட் அதிகங்கிறாங்க, பட் பார்த்துக்கோங்க தலைவர் முகமது அலி அந்த வெயிட்டில் தான் இருந்திருக்காரு. ஸோ இந்த வெயிட் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. என்ன சிரிச்சுட்டே சொல்கிறேன், வெளியே தான் சிரிக்கிறேன், உள்ள அழுதுகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் செக்ஷனில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸில் மெடல் ஜெயிச்சவங்க எல்லாருக்கும் ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ஃபுட்பால் பிளேயர்ல இவரும் ஒரு பிளேயர் பீலே. அவரு ஒரு ஸ்டாச்சு வச்சிருக்காங்க. சச்சின் பையா இருக்காங்க. இப்படிக்கு உங்கள் வ்ளாகிங் சாம்ராஜ். ஆமா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க மொத்த ராஜ பரம்பரையே இங்கே தான் இருக்குது. இப்போ இருக்க ராஜ குடும்பங்கள் எல்லோரும் இருக்காங்க. ஸோ ஸோ
ஸோ இவர் தான் ரீசெண்டாக ஒய்ஃப்க்காக எனக்கு இந்த ராஜ பரம்பரையே வேண்டான்னு விட்டுட்டு அமெரிக்காவாக எங்கேயோ போய் செட்டில் ஆகிட்டார். இவர் தான் ஸோ இவங்க தான் குயினு. குயின் போட்டுருக்க இந்த கிரீடத்தை சுட்டுட்டு போயிருந்தோம், இங்கேயும் லாக் பண்ணிடுவாங்க. இல்லை இவங்களுக்கு தான் இங்கே வெளியே ரொம்ப ஹைப்பர் ரியலிஸ்டிக்காக செலவு செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ ஜம்முன் இருக்கு. இவங்க யாருன்னு எனக்கு தெரியுங்க. ஸோ இவர் தான் பிரின்ஸ் வில்லியம் அம்மா. பிரின்ஸ் வில்லியம் அம்மா இவர் பல்லெல்லாம் பார்க்கல, எனக்கு என்னமோ நெஜம் எவனோ பல்ல பிடிக்க வச்சுருப்பாங்க போல இருக்கு, அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது. இதுதான் எங்கள் ஒய்ஃபை. ஸோ இவங்க சிலை மட்டும் ரொம்ப ஹைப்பர் ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஜம்மனி தான் மறக்காம Press the button.